மை தமிழ் மூவில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஜிகிர் தோஸ்த் படத்தோட ட்ரைலர் ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். ஆர்என்வி டைரக்ஷன்ல வந்த ஜிகிர் தோஸ்த். இந்த படத்தோட ட்ரைலரை பத்தி சொல்லணும்னா, மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் சினிமா ஆசைக்காக போராடுற ஒருத்தர் இருக்காரு, இன்னொருத்தர் வந்து புது புது கண்டுபிடிப்புலாம் வந்து இனோவேஷன் மூலியமாக கண்டுபிடிச்சி அதை வந்து காலேஜ் ப்ரெசன்டேஷன் மூலியமாக கொண்டு பண்ணுற ட்ரை பண்ணுறாரு. இன்னொருத்தர் எப்பவும் போல ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பார், அவருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்க மாட்டார், நம்மளும் அவருக்கு பிரச்சனை இருக்க மாட்டார், அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் பேஸ் பண்ணி தான் இந்த கதை இந்த ட்ரைலரை பார்க்குறப்பவே தெரிஞ்சுது. ஸோ இந்த மூணு பேரில் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க, இந்த படத்தோட கேஸ்டிங்கை பற்றி சொல்லணும்னா, விஜே ஆஷிக், ஷாரிப் ஹாசன், அம்மு அபிராமி, பவித்ரா லட்சுமி, கே பி சரத் மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ட்ரைலரை பாக்குறப்பவே பாத்தீங்கன்னா, இது ஃபேமிலி என்டர்டைன் மூவியா இருக்கும். இன்னொரு பக்கம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த படத்தை வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க, ஏன்னா காலேஜ் சம்பந்தப்பட்ட எலமெண்ட்ஸ் அந்த படத்துல நிறைய இருக்கு. யூஸ்வலா நம்ம காலேஜ்ல வந்து ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலே எந்த அளவுக்கு ஒரு ஃபன்னான வைப்லாம் இருக்குமோ, ட்ரைலரை பார்க்கும் போதே அதை ஈஸியாக நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வைபான ஒரு ட்ரைலர் தான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி இந்த ட்ரைலருக்கு முன்னாடி ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, உன் கண்கள் சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்கை பார்க்குறப்பவே இந்த படத்தில் இன்னும் நிறைய ஃபீல் குட்டான விஷயம், நிறைய மூமெண்ட்டு க்யூட் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும்னு சொல்லி நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ படம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு முடிஞ்சளவு கனெக்ட் பண்ண முடியும். ஃபேமிலி ஆடியன்ஸை போய் படத்தை போய் கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கலாம். இந்த படத்துல ஆர்என்வி இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஒன் ஆஃப் த கேரக்டர் பண்ணியிருக்காரு. இவர் வந்து இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வென்ஷன் கண்டுபிடிக்கிறார், அதாவது 500 meter ரேடியேஷன்ல இருக்கிற செல்போன்ஸை ட்ராக் பண்ற மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறார், அதாவது டிடி டெரரிஸ்ட் டிராக்கர் சொல்லிட்டு ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறாரு. அதை காலேஜில் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுறப்போ காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறப்போ அது அந்த இடத்துல வந்து ஃபெயிலியர் ஆகிறப்போ வந்து நிறைய பேர் வந்து அப்ரிஷியேஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து இந்த சீன் மூலியமாக வந்து நல்லாவே காமிச்சிருக்காங்க. இதை பார்க்குறப்ப நிறைய பேரால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இப்போ சொசைட்டியில் வந்து நிறைய புது புது இன்வென்ஷனை வந்து நிறைய பேர் கண்டுபிடிக்கிறாங்க, ஆனால் அதை வெளியே கொண்டு வர முடியாமல் நிறைய பேர் தவிக்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை படத்தில் வந்து தெளிவாக பேசியிருக்காங்க. ஆனால் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சிருக்கும். அதாவது ஒட்டு கேட்க முடியும் சார். ஸோ நிறைய பேர் புறக்கணித்த விஷயத்தை ஹீரோ அதை கையில் எடுத்து அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக வந்து ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண போய் அந்த வில்லன் கேங்கிட்ட மாற்றாரு. ஸோ ட்ரைலரை பார்க்குறப்பவே நிறைய விஷயம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சு ட்ரைலருக்கு வந்து ஒரு முழு கதையை வந்து ட்ரைலரில் சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து என் ட்ரைலர் மூலியமாக வந்து படம் பார்க்குறப்ப நிறைய விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த படத்தில் வந்து ட்ரைலர் அந்த ட்ரைலரை பார்க்குறப்பவே நமக்கு மியூசிக்கை பற்றி சொல்லணும். மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இடத்துல வந்து ஸ்கோர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப தெளிவாகவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டில் வந்து ஒரு க்யூட் மூமெண்ட் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு மியூசிக்கு. அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸில் வந்து ஒரு ட்ராக் பண்ணுறப்பவே நமக்கு அந்த மியூசிக் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம செல்ஃபோன் யாரை ட்ராக் பண்ணுறாங்க, ஒரு வில்லன் கேங் வந்து யார் கூட பேசிகிட்டு இருக்காங்க, அந்தமாதிரி அடுத்தடுத்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக்கை வந்து அடுத்தடுத்த வேரியேஷன் ஏற்ற மாதிரி ஸ்கோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். விஜே ஆஷிக் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு காமெடி கேரக்டர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கேபி சரத் இருக்கிறதால காமெடி கண்டிப்பாக பஞ்சம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அம்மு அபிராமி வந்து இந்த படத்தில் வந்து ஷாரிக்கு வந்து ஒரு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. இவங்களோட கேரக்டர் வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் பசங்க கூட ரசிக்கும்படியாகவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த ட்ரைலரை பார்க்குறப்பவே எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் இல்லை, காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்கும். இந்த படம் வந்து December 22 வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக எல்லா போய் தியேட்டரில் போய் பாருங்க. ஸோ இந்த ட்ரைலர் ரிவ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஜிகிரி தோஸ்து இந்த ட்ரைலரை பார்க்குறப்போ உங்களுக்கு எந்த சீனை கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் மை தமிழ் மூவியை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கன்